வணக்கம் நண்பர்களே, நான் உங்க முத்துராஜன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அதாவது பாசிட்டிவ் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அதை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். பாசிட்டிவ் பேஸ் சிஸ்டம்னா என்னன்னு நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எதுலாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பாருங்க, ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் பேஸ் சிஸ்டம் வந்து ஆகஸ்ட் 15 அப்புறம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பேங்க்ல எல்லாமே அந்த டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் வரும், பார்த்துங்க. ஸோ இதை மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆகஸ்ட் 15 அப்புறம் பிபிஎஸ், அதாவது பாசிட்டிவ் பேஸ் சிஸ்டம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் செக்கு வந்து கிளியரிங்கில் பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ செக்கு வந்து எப்படி நீங்கள் வேற ஒரு பர்சன், உங்களை தவிர வேற யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும், நீங்கள் பணம் இருக்கிற தவிர வேற யாருக்கா பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது எப்படி செக்கில் எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் அந்த செக் எழுதுனதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸை வச்சு எப்படி பாசிட்டிவ் பே சிஸ்டத்துக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா இன்றைக்கான வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன், பொறுமையாக சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து பெருசாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் எப்படி அடுத்தவங்களுக்கு செக்கு கொடுக்கணும், ஸோ எப்படி எழுதணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். நீங்கள் பேங்க் பற்றின அப்டேட்ஸ், மற்ற டெக்னிக்கல் அப்டேட்ஸ் தான் விரல் நொடியில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு செக் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் வலதுகை பக்கமாக மேலே டேட் தேதி போடுறதுக்கான ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து முதல்ல தேதி, அப்புறம் மாதம், அப்புறம் வருஷம், அதை போட்டுக்கணும் கரெக்டாக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்க போகிறீங்களோ, அட் தட் மீன் செக்கு வந்து யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அவங்க பேரை அந்த பே அப்படிங்கிற இடத்துல எழுதணும். இப்போ நான் ருத்ரா அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், அதனால் அதில் ருத்ரா அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த செக் வந்து அவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிற, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களோட சேமிப்பு கணக்கு எஸ்பிஐ அக்கௌண்டில் வச்சுருக்காங்க, அதனால் அந்த அக்கௌண்ட் நம்பரும் இதில் கொடுத்துட்றேன். சப்போஸ் இந்த செக் கீழே விழுந்து ருத்ராங்கிறவங்க வேற யாராவது எடுத்துகிட்டு போய் பேங்கில் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ருத்ராங்கிற பே ருத்ரான்னு பேர் இருக்கிறவங்க யாருனாலும் அதை கொடுத்துக்கலாம். ஆனால் இப்படி நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்பரையும் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் மட்டும்தான் போட முடியும். அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டில் உள்ளவங்க பேர் ருத்ராவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த செக் வந்து பாஸ் ஆகும். இல்லைனா செக் வந்து போடவே முடியாது, ஓகேங்களா? அதனால் இப்போ அவங்க பேர் எழுதி பக்கத்தில் அவங்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரையும் பக்கத்தில் எழுதினேன். அதுக்கப்புறம் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காலம் இருக்கும். அந்த ரெண்டாவது லைனில் வந்து நம்ம எவ்வளோ ரூபா அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம எழுதணும். நான் வந்து இப்போ 2 லட்சம் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ 2 லட்சம் அப்படிங்கிறத எழுதுகிறேன். நான் வந்து தமிழ்லேயே இது எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷில் எழுதுகிற விட தமிழில் எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் எழுத தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ வந்து தமிழில் எழுதுறவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி எழுதுகிறேன். 2 லட்சம்னு எழுதியாச்சு. அப்புறம் அமௌண்ட் வந்து எவ்வளோங்கிறது இந்த கட்டத்தில் கரெக்டாக போடணும். 2 லட்சங்கிறது எழுத்தாலே எழுதணும், இதில் நம்பர்ஸ்லையும் கரெக்டாக எழுதணும், கீழே கையெழுத்து போட்டணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த செக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ பார்த்துருப்பீங்க செக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாசிட்டிவ் பே சிஸ்டம் அதுக்கான ஃபார்மை வந்து பேங்க்கில் போனீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க.
அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் டெமோ மாதிரி உங்களுக்கு விளக்குறேன். அப்போனா உங்களுக்கு கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் செக்கு வந்து 200,000 மேலே அப்படின்னா 200,000 ரூபா இருந்தால் கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, எந்த வித ஃப்ராட்ஸ்லையும் இல்லை வராமல் தவிர்க்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கையை தான் ஆர்பிஐ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணிக்கங்க. இப்போ பிபிஎஸ் சிஸ்டத்துக்கு எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் அந்த செக்கை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டத்துக்கான ஃபார்மையும் வாங்கிட்டேன். இதில் வந்து முதல்ல வலதுகை பக்கத்தில் டேட் இருக்கும், அந்த டேட்டை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 பிரான்ச் மேனேஜர் இந்தியன் பேங்க், அது கீழே ஒரு டேஷ் இருக்கும், அது வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிரான்ச் பேரை எழுதணும். இப்போ அனந்தபுரம்னு நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் தான், நம்ம செக்கில் அந்த அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்களா, அந்த கோடு போட்டு காமிக்க பாருங்க, அந்த அக்கௌண்ட் நம்பரை அப்படி எழுதிட வேண்டி தான், கரெக்டாக எழுதுங்க. இப்போது என்னோடய அக்கௌண்ட் நம்பரை நான் அதில் தெளிவாக கரெக்டாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு மொதல் பாயிண்ட் அதுதான், அக்கௌண்ட் நம்பர் நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். நான் காமிக்கிறது கொஞ்சம் தெளிவாக தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது செக் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது செக்கில் வந்து எது செக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இடதுகை பார்த்துலேருந்து முதல்ல இருக்கும் அதான் அந்த கோடு போட்டு காமிச்சது தான், அதுதான் செக் நம்பர். 6 இலக்க எண் தான் இருக்கும், அந்த 6 இலக்க எண் வந்து கரெக்டாக எழுதிடணும். 3வது செக் டேட், நம்ம செக்கில் வந்து ஒரு டேட் போட்டு தான் கொடுக்கணும், அதான் மேலே கோடு போட்டு காமிக்கிற மாதிரி அதுதான் செக் டேட்டு, அந்த டேட்டு தான் நம்ம கொடுக்கணும் எழுதணும். இதில் நீங்கள் 18ஆம் தேதின்னு செக்கு போட்டுட்டு நீங்கள் 19, 20ஆம் தேதி கூட நீங்கள் கொண்டு போய் அந்த கொடுக்கலாம். ஆனால் டேட்டு வந்து இதில் போடும்போது செக்கில் என்ன டேட்டு கொடுத்தீங்களோ அந்த டேட்டை தான் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கு. 4வது அமௌண்ட் 2 லட்சம் தான் இருக்குது, செக் போட்டிருக்கேன் அதனால் 2 லட்சம் அப்படிங்கிறத எழுதிக்கணும். அப்புறம் டிரான்சாக்ஷன் கோட் அப்படின்னு கேட்டிருக்கு 5வது, அது வந்து இந்த வலகை பக்கத்தில் 31 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது இந்த சைடில் தனியாக இருக்கும் அந்த நம்பர், அந்த நம்பரை அதில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி நேம், யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது, இங்கிலீஷில் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதால பெனிஃபிஷியல் நேமில் அந்த என் யார் கொடுக்குறீங்களோ அவங்க பேரை கரெக்டாக எழுதிக்கிறேங்க, அவ்வளோதான். இப்போது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் எம்ஐசிஆர் கோட் இருக்கும். நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோம்னா அந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் வந்து ஒவ்வொரு எம்ஐசிஆர் கோட் இருக்கும், இந்த இதில் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் எம்ஐசிஆர் கோட். இது செக்கில் இருக்கும், அந்த எம்ஐசிஆர் கோடை கேட்டிருக்காங்க, அந்த எம்ஐசிஆர் கோடை நான் இப்போ கரெக்டாக பார்த்து எழுதுறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பொறுமையாக எழுதுனா போதும், அவசரப்பட்டு தப்பாக எழுதிடுறாங்க. ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கூட மிஸ் ஆயிடுச்சினாலும் நல்லா பண்ண முடியாது. இப்போ இதில் என்ன கீழே எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேலே உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க மாதிரியே நான் செக்லேயும் இதே மாதிரி கொடுத்துருக்குறேன், இதில் ஏதாவது தவறு இருந்து கிளியரிங் நான் கொடுக்குற செக்கை வேறு யாராவது கொடுத்து கிளியரிங்கில் அது ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா நான் வந்து பேங்க்கை கிளைம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த செக் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமும் என்னோட பேங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டீட்டெயில்ஸை ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு ஆர்பிஐ சொன்னதுக்கு எனக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கீழே அந்த 2 லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது அந்த டீட்டெயில்ஸில் இல்லாமல் இருக்கிற மாதிரியே செக்கு கொடுத்த செக் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த செக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும்.
ஒரு அமௌண்ட்டோ எதுவோ ஏதோ ஒரு டீடைல்ஸ் கூட தப்பாக இருந்தாலும் செக் ரிட்டர்ன் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே ரெண்டு இடத்துல கேட்டுக்கோங்க, அதில் வந்து உங்கள் கையெழுத்தை நீங்கள் போட்டுருவோம். இந்த சைடு இடத்துக்கு பக்கமும் கேட்கும், அதில் கையெழுத்து போட்டுரும் அப்படின்னா. அதே மாதிரி வலதுகை பக்கமும் அதேமாதிரி கஸ்டமர் நம்மளோட கையெழுத்தான் கேட்டுப்பாங்க. ஸோ கஸ்டமரோட கையெழுத்து அதுலேயும் கையெழுத்து நீங்கள் போட்டுற வேண்டியதான். ரெண்டு இடத்துலையும் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், ரெண்டு இடத்துலையும் உங்கள் கையெழுத்தை நீங்கள் போட்டுருங்க. கையெழுத்து போட்டிங்களா, ரெண்டுமே போட்டுருணும், ரெண்டுலேயும் மிஸ் பண்ணிக்காங்க, ரெண்டும் கையெழுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நேம், நேம்னு ரெண்டு சைடு இருக்கும். நீங்கள் உங்கள் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் உங்கள் பேரையும் கரெக்டாக எழுதிடுங்க. நான் எல்லாமே தமிழில் எழுதுறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழ்லேயே நான் எழுதுகிறேன். கரெக்டாக எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டியர் ஆஃப்னு போட்டு ஒரு லைன் போட்டு கீழே அக்னாலஜ்மெண்ட் சொல்லி இருக்கும். இது இது வந்து பேங்கில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இதை நீங்கள் கொடுத்த உடனே அதை வந்து பேங்கில் பதிவு பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அதை அதில் எழுதிட்டு என்றைக்கு தேதி கொடுக்குறீங்களோ அந்த தேதியை போட்டு கீழே பிரான்ச் சீல் போடுவாங்க. இப்போது நான் செக்கை வந்து நான் கரெக்டாக காமிக்கிறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இப்படி தான் செக்கை வந்து ஃபில் பண்ணணும். பேர், அவங்க அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கங்க, மேலே தேதி போட்டுக்கங்க, பேர், அதுக்கப்புறமாட்டி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத எழுத்தாலையும் எண்களாலையும் கரெக்டாக எழுதுங்க. 2 லட்சம்னு போட்டுட்டு அங்கே 2,05,000 போட்டிங்கன்னா கூட செல்லாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன், கரெக்டாக மேலேருந்து பொறுமையாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். முதல்ல டேட்டு, அதுக்கப்புறம் என்ன பிரான்ச்சு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் செக் நம்பர், அப்புறம் செக் டேட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்குறோம், எவ்வளோ ரூபான்னு சொல்லி போனோம், அப்புறம் டிரான்சாக்ஷன் கோடு, அப்புறம் யார் கொடுக்க போகிறோம் பெனிஃபிஷியர் நேம், அப்புறம் எம்ஐசிஆர் கோட் போட்டுட்டு கீழே உங்கள் கையெழுத்து ரெண்டு சைடும் போட்டுட்டு உங்கள் பேரை கீழே எழுதணும். இதெல்லாம் எழுதி ஃபில் பண்ணி அவங்களை கொடுத்தீங்கன்னா, இதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கிழிச்சு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் பதிவு பண்ணதுக்கான அத்தாட்சியம் தான். இப்போது ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறத பற்றி வீடியோ போட்டோம் அப்படின்னா, நம்ம இதில் நிறைய பேர் வந்து இப்போவும் பேங்க் போய் தான் இருக்கிறோம். 100% ஒரு 60% மேலே பேங்க்கில் தான் போகிறோம், போய் தான் நம்ம டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம். அதனால தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறத ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். இதே பாஸ்பிக் பே சிஸ்டத்தை வந்து நம்ம இண்டுவயாசிஸ் ஆப் மூலமாகவும் நெட் பேங்கிங் மூலமாகவும் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து வீடியோ இதுவே லென்த்தாக போயிடுச்சு, ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இன்னும் இந்த போட்டிருந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போனா யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் தேடி பார்த்தேன், இது வரைக்கும் யாருமே போடல. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம்.